Hi viewers, welcome to our channel. So, in this video, we are going to talk about the Maruti Nexa showroom. So, what is the showroom? Recent Maruti launched Maruti Suzuki Ciaz. அதில் வந்து டெல்டா ஆப்ஷன் நமக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ எடுக்க தான் இந்த ஷோரூம் க்ரம் வந்திருக்கும். ஸோ இந்த டெல்டா ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சியாஸில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் தான் வருது, டீசல் இன்ஜினே கிடையாது. 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இதில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ப்ரைஸ் வந்து 10.75 லேக்ஸ்லேருந்து டாப் எண்ட் வந்து 15 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, பிரேக் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் மேனுவலில் வந்து உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்லீக்கான எலிகண்ட்டான ஃப்ரண்ட் பேனட், அதில் வந்து ரெண்டு ஷார்ப் லைன்ஸ் கொடுக்குது எட்ஜஸ்ட்ல, அது நல்லாவே இருக்குது. ஸோ லோவர் போர்ஷன் ஆஃப் தி அந்த ஃப்ரண்ட் பேனட்ல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு மல்டி டியூவல் ஹெட்லாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெல்டா ஆப்ஷன்னால உங்களுக்கு டிஆர்எல்ஸ்லாம் மிஸ் ஆகுது. இதே வந்து ஃபுல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் அண்ட் எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய க்ரோம் டச் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிரில்லில். அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காரில். ஸோ மொத்தத்தில் இதோட ஃப்ரண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 185, 65, R15 அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வருது, அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இந்த குட்இயர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சூப்பரான ஒரு டயர்னே சொல்லலாம் டயர். வீல் ஆர்ச்சும் பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டாக ஒரு எலிகண்ட்டான வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சைடு ஓவர்வியூஸ் வந்து பாடி கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதிலே டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிளாக இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இருக்குது. ஏ பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது, பி பில்லர் வந்து பிளாக் அவுட்டாக இருக்குது, சி பில்லர் வித் அந்த குவார்ட்டர் கிளாஸ் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சி பில்லர் வந்து பாடி கலராக தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இதோட சைட் வியூவும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ஒரு செடானுக்குள்ள எலிகண்ட்டான லுக்கையும் அழகாக கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸும் வந்து உங்களுக்கு பாடி கலரில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இதோட ரியர்லையும் பார்த்திங்க அப்படின்னா விண்ட்ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த டிஃபோகஸ் கொடுத்துருக்காங்க, ஹை மவுண்ட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்டா பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அந்த பூட்டில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு இது அந்த சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து எஸ் லோகோ கொடுத்துருக்காங்க, லெஃப்டில் வந்து சியாஸ் பேட்ஜிங், ரைட்டில் வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படின்ற டெக்னாலஜி அந்த பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது, அதிலே உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு ரியர் ஃபாக் லாம்ப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்பவே நல்லாவும் அழகாகவும் இம்ப்ரெசிவாகவும் கொடுத்துருக்காங்க. ரியர் பம்பர்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷன் ஆஃப் தி பம்பர்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு க்ரோம் டச், அதில் அந்த க்ரோம் டச்சுக்குள்ளே உங்களுக்கு ரியர் டேஞ்சர் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, ரெட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல இம்ப்ரெசிவான டிசைனே சொல்லலாம். நல்ல ஒரு ஸ்கல்ப்டட் பம்பராக இருக்குது, ஷார்ப் எட்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க பம்பரில், அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த காரில் ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸும் இந்த காருக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணதுன்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த காரோட ரியர் வியூ போர்ஷனும் நல்ல ஒரு ஃபியூச்சர் பேக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர் நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது, அதில் ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், நல்ல ஒரு டிரைவர் ஆம்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் டோர் கண்ட்ரோல்ஸ், மிரர் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஃபேப்ரிக் அப்போல்ஸ்ட்ரி ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச்சில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் அண்ட் பீச் தீமில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. மேலே வந்து பிளாக் தீம், கீழே வந்து பீச் தீம், அது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக அந்த காருக்கு இருக்குது. நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அந்த காரில். ரியர் டோர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் ஓப்பனிங்காக இருக்குது, அதுலேயும் பாட்டில் ஹோல்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், அந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோம் டச்சில் கொடுத்துருக்காங்க, அந்த ஆம்ரெஸ்ட் வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு மிரர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ஒய்டான ஒரு லாங்கான ஒய்டான சீட்டு, ப்ளஸ் உங்களுக்கு வந்து இது டெல்டா ஆப்ஷன்னால உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டட் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் வருது. அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட், சாரி, அந்த ரியர் பேசஞ்சருக்கும் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, தனியாக ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க ரியரில். ஃபுல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு இன்னர் ஓஆர்எம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் கீழே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க, இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வருது, பேஸ் மாடல்லேருந்தே வருது. ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு இது மிட் ஆப்ஷன்னால உங்களுக்கு வந்து நார்மல்
சிடி பிளேயர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ வித் ஜிபிஎஸ் நேவிகேஷன் எல்லாமே வருது. ரிவர்ஸ் கேமராவோட இதில் வந்து சென்சார்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கீழே அந்த ஆடியோ சிஸ்டம்க்கு அப்படி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செல்ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் கியர் பாக்ஸ்னால இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வித் இயர் நாப் வித் லெதர் ராப் கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு டிரைவர் சீட் ஆம் ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜோட வருது. அது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் சொல்லலாம். மிட் ஆப்ஷன்லேருந்தே இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் கொடுக்குறது வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். அது போக இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து சென்ட்ரல் ஒரு சின்ன டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ளஸ் உங்களுக்கு அனலாக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டல்னு சொல்லலாம். அது நல்ல இம்ப்ரெசிவான ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம் அந்த காருக்கு. அதுவும் சூப்பராகவே இருக்குது. ஸ்டியரிங் வீல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. மிட் ஆப்ஷனில் ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான இம்ப்ரெசிவான டிசைனே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைல்டு ஹைப்ரிட் கொடுத்துருக்கனால நல்ல ஒரு 20+ மைலேஜும் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல பூட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 510 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது இனஃபான ஒரு பூட் ஸ்பேஸாக தான் இருக்கும் இந்த செக்மெண்ட்டில், ஒரு கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். அந்த ஸ்பேர் வீலும் கீழே கொடுத்துருக்காங்க வித் டூல் கிட்டு. அதுவும் நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஃபீச்சர். ஒரு இந்த கார் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10.7 lakhs, டாப் எண்ட் வந்து 15 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.